வணக்கம். மதிமுகம் செய்திகளுக்காக சாந்தி. முதலில் வருது தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக டென்னிஸ் வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரனுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசு. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நெல்லை பைந்தமிழ் மன்றம் சார்பில் தமிழாற்று படையில் கால்டுவெல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையேற்று சிறப்புரை. பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்திருந்தால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பேன். பைந்தமிழ் மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கவி பேரரசு வைரமுத்து புகழாரம். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்படும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தகவல். முக்கொம்பு அணை உடைந்ததற்கு பராமரிப்பு இல்லாததே காரணம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணம் செய்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். போக்குவரத்து காவல்துறை வலியுறுத்தல். விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக டென்னிஸ் வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரனுக்கு 20 லட்சம் பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜெகத்தாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் தமிழக வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்நிலையில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்ற டென்னிஸ் வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரனுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரஜ்னேஷனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்றதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு தமிழக அரசு சார்பில் 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என கூறியுள்ளார். மேலும் ஊக்கமுடன் செயல்பட்டு மேலும் பல வெற்றிகளை தேடித்தர வேண்டும் என அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பைந்தமிழ் மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழாற்று படையில் கால்டுவெல் என்ற தலைப்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். நெல்லை பாளையங்கோட்டையில் பைந்தமிழ் மன்றம் சார்பில் தமிழாற்று படையில் கால்டுவெல் என்ற தலைப்பில் கட்டுரை உரையாற்றும் விழா நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். மொழி இலக்கணம் காப்பியம் தந்தார். வாழ்வு இலக்கணம் வள்ளுவன் தந்தார். இன்பத் தமிழை இளங்கோ தந்தார். கவிதை தமிழை கம்பன் தந்தான் என்று எழுதிய கவிப்பேரரசு அவர்களே, காவிய தமிழை தமிழை கலைஞர் தந்தார். காப்பிய தமிழை எங்கள் கவிப்பேரரசு தந்தார். ருஷிய நாட்டிலே படைத்த பாக்ஷிம் கார்கியை தலைமகனுக்கு பெயராக சூட்டி 99 பூக்களை அழகுபட நிரம்பட தொகுத்து தந்த புலவனின் பெயரை கபிலன் என்று 2வது மகனுக்கு சூட்டி தமிழுக்கு தொண்டாற்றி வருகிற இன்றைய நம்பிக்கை தாரகையாக விளங்குகிற நீங்கள் ஆற்றுப்படை காவியங்கள் மூலமாக தமிழுக்கு ஒரு வரலாற்றை உருவாக்குகிறீர்கள். உங்கள் கள்ளிக்காட்டு இதிகாசத்தை படித்துவிட்டு அந்த மேடி பிடித்து உழுகின்ற நேரத்திலே மேனையிலே இருந்து உதிரம் உயர்வை துளிகளாக சொட்டிய வேளையிலும் அந்த மண்ணையே உயிராக நேசித்தானே பேயத்தேவன். அதன் பிறகு அந்த நிலத்தையும் மண்ணையும் இழக்கின்ற வேளையிலே அவன் நெஞ்சம் வெடித்து சிதறியது. அதை படிக்கின்ற நேரத்திலேயே விழிகளிலே கண்ணீரை பொங்க வைத்த உங்களுடைய எழுதுகோலுக்கு தலை வணக்கம். இந்த விழாவில் கவி பேரரசு வைரமுத்து உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்திருந்தால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பேன் என்று கவி பேரரசு வைரமுத்து புகழாரம் சூட்டினார்.
நெல்லை பாளையங்கோட்டையில் பைந்தமிழ் மன்றம் சார்பில் தமிழாற்று படையில் காதுவேல் என்ற தலைப்பில் கவிப்பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்திருந்தால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பேன் என்றார். நான் மட்டும் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்திருந்தால் இன்று காதுவேல் பற்றி பேசிய வைகோ அவர்களுக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறேன். யாரும் பேச முடியாத தோழர்களை 30-35 நிமிடம் ஒரு குறிப்பும் இல்லாமல் வானம் கிழித்துக் கொண்டு கொட்டுவது போல, மேகம் இடித்துக் கொண்டு முழங்குவதைப் போல, புயல் கரைகடந்து வீசுவதைப் போல எங்கள் வைகோ காதுவேலை பற்றி இவ்வளவு அழகாக உரையாற்றி இருக்கிறார். 100 புத்தகங்கள் படிப்பதும் சரி, வைகோவின் ஒரு உரையை கேட்பதும் சரி, அவருக்கு என் வாழ்த்து. எனக்கு ஒரு சந்தேகம், பேசியது வைகோதானா அல்லது இடி தமிழ் பேசியதா? இந்த சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. இன்னொரு சந்தேகம் வந்துவிட்டது. உங்களை பார்க்கிற போது இந்த 100 விழா அரங்கம் வழியே வழியே தலைகள் தலைகள் தமிழ் தலைகள் தமிழ் பெருங்கூட்டம் தேனடையில் மொய்த்திருக்கிற ஈக்கள் அலைகள் கடல் அலைகள். எனக்கு ஒரு சந்தேகம், இது நெல்லையா அல்லது கேரளத்து வெள்ளம் வடிந்து நெல்லை மாவட்டத்துக்குள் புகுந்து விட்டதா? பைந்தமிழ் மன்றத்துக்கு என் வணக்கம். இந்த விழாவை தூக்கி நிறுத்திய பெருமக்களுக்கெல்லாம் என் நன்றி. வைகோ அவர்களே, நீங்கள் வைரமுத்துவுக்கு ஒரு விழா எடுப்பதாக நீங்கள் எளிமையாக சொல்லிக் கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு என் பணிவான வார்த்தைகளை அன்பு தடவி சொல்லுகிறேன். இந்த விழா காதுவேல் என்ற திராவிட இயக்க தாத்தாவுக்கு எடுத்த திருவிழா, காதுவேல் என்ற மூதறிஞருக்கு எடுத்த திருவிழா. இந்த திருவிழாவுக்காக வரலாறு உங்களை வாழ்த்து. தொடர்ந்து பேசிய அவர், தமிழை ஒப்பிலக்கணம் என்ற உயர்வுக்கு கொண்டு சென்ற ஒரே அறிஞர் காதுவேல் தான் என்று கூறினார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற பேரொழியின் முன்னே அவர் எழுதிய தாமரை தடாகம், ஞான ஸ்நானம், நற்கருணை, திருநெல்வேலி சரித்திரம் போன்ற தீபங்கள் மங்கி போயின. குங்குமத்தின் குழந்தை போன்ற தேரியின் செம்மண்ணை வியன்னா ஆராய்ச்சி கழகத்திற்கு அனுப்பி உலகில் எங்குமே அறிய கிடைக்காத அரிய மண் அதுவென்று நெல்லை சீமைக்கு அவர் பெற்றுத்தந்த படைப்போவியமாக எழுதி பார்த்து அவர் ஒரு ஓவியம், அந்த கிறித்துவ தேவாலயத்தை ஓவியமாக வரைந்து லண்டனுக்கு அனுப்பி அனுமதி பெற்று இங்கே கட்டி எழுப்பினார். படைப்போவியமாக எழுதி பார்த்து புடைப்போவியமாய் அவர் எழுதிய கிறித்துவ திருக்கோயில் போதிய கீர்த்தி பெறவில்லை. இந்த விழாவில் தமிழ் அறிஞர்கள், மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறப்பதை மத்திய அரசு இலக்காக கொண்டுள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் சுஷ்மா சுவராஜ் வெளிநாடுகளில் இந்தியர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் தொடர்பான ட்வீட்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட நாடுகளின் இந்திய தூதரகம் மூலம் உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்நிலையில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறப்பதை மத்திய அரசு இலக்காக கொண்டுள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். இது தொடர்பாக சுஷ்மா சுவராஜ் தனது டுவிட்டரில், கடந்த 2014 ஆண்டில் மொத்தம் 77 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பட்டு வந்ததாகவும், ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் 308 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 4 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக சார்பில் நிதியளிப்பு கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது.
இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். அவரிடம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ, கடும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு மதிமுக சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்தார். திருச்சி முக்கொம்பு மேலணையில் மதகுகள் உடைந்தது வேதனை அளிப்பதாகவும், அனைத்து மதகுகளும் உடைந்து விடுமோ என்ற அச்சம் நிலவுவதாகவும் கூறிய வைகோ, அனைத்து அணைகளையும் முறையாக தமிழக அரசு பராமரிக்க வேண்டும் என்றார். அண்டை மாநிலமாகிய கேரள மாநிலத்தில் 100 ஆண்டு காலத்தில் ஏற்படாத பேரழிவு, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வீடிழந்து இன்னமும் மீள முடியாத ஒரு பெரும் அவலத்திலே இருப்பதை கண்டு மறுவலிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தனது சக்திக்கேற்ற வகையில் 10 லட்சம் ரூபாய் கேரள அரசுக்கு நிவாரண நிதியாக தலைமை கழகத்தின் சார்பிலே வழங்குவதென்றும், ஆங்காங்கு இப்பொழுது ஏற்கனவே சேகரிக்கப்படுகிற பொருட்களை அனுப்பி வைப்பதென்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் காசோலை வரைவோலையாக அனுப்பி வைக்கப்படும். தமிழ்நாட்டில் முக்கொம்பில் 9 மதகுகள் உடைந்தது மிகவும் வேதனை அளிக்கிறது. மற்ற மதகுகளும் இடிந்து விடுமோ என்ற கவலை ஏற்படுவதும், எனவே பராமரிப்பு பணிகள் அத்தனை பழமையான அணைகளுக்கும் முறையாக செய்யப்பட வேண்டும் என்பதும், 410 கோடி ரூபாயில் புதிய அணை கட்டப்படும் என முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு 4 ஆண்டுகளுக்கு முன்பே அப்போதிருந்த முதலமைச்சரால் அளிக்கப்பட்ட வாக்குறுதி எனவும், இதுபோன்ற அறிவிப்புகள் தற்போது வரை அறிவிப்புகளாகவே இருப்பதாகவும் வைகோ கூறினார். மதகுகள் உடைந்த நிலையிலும் மணல் அள்ளுவது தொடர்ந்து நடைபெறுவதாக வேதனை தெரிவித்த வைகோ, கேரளாவில் ஏராளமான ஆறுகள் இருந்தாலும் அங்கு ஒரு கைப்பிடி மணல் கூட அள்ளப்படுவதில்லை என்றார். ஈரோட்டில் செப்டம்பர் 15 நடைபெறும் மதிமுகவின் 3rd விழாவில் ஸ்டாலின் கலந்து கொள்வதாக இருந்தது எனவும், அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதால் அவருக்கு பதிலாக துரைமுருகன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் எனவும் அவர் கூறினார். திமுக தலைவரின் நினைவேந்தல் கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொள்வது அரசியல் எல்லையை கடந்தது என்ற வைகோ, கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு தமிழகம்தான் காரணம் என கூறுவது சரியல்ல என்றார். மணல் சுரண்டப்படுவதும், மணல் எடுக்கப்படுவதும், மணல் கொள்ளையடிக்கப்படுவதும் ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. எனவே அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாகவே இருக்கின்றன என்பதும் மிகவும் வேதனையை தருகிறது. மணல் அள்ளுவதை நியாயப்படுத்த முடியாது, நியாயப்படுத்தக்கூடாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த இயற்கை செல்வங்களை நாம் இழக்கிறோமே என்கின்ற வேதனையும் நம்மை வாட்டி வதைக்கிறது. ஒரு புகழஞ்சலி நிகழ்ச்சி, இரங்கல் நிகழ்ச்சி என்பது அரசியல் எல்லைகளை கடந்தது. இப்போ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மறைந்தபோது அனைவருமே போய் பங்கேற்போம். காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் வந்தார்கள். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் அதில் பங்கேற்றார்கள். அதே போல இந்த மாதிரியான புகழஞ்சலி நிகழ்ச்சி, இரங்கல் கூட்டம், இதில் அரசியல் எல்லைகளை கடந்து, கூட்டணி எல்லைகளை கடந்து கலந்து கொள்வதுதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கலந்து கொள்வதை நாம் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவனமாக, தெளிவாக அவர்கள் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் மிக ஒவ்வொரு அடியும் மிகுந்த கவனத்தோடு எடுத்து வைத்துக் கொண்டு போகிறார்கள். எனவே இந்த துயரமான சூழ்நிலைகளின் அடிப்படையிலே பங்கெடுக்கின்ற இந்த இரங்கல் நிகழ்ச்சி, புகழஞ்சல் நிகழ்ச்சி, இதை வைத்து நாம் எதையும் அனுமானிக்க தேவையில்லை. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மீதான ஊழல் புகார்கள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் பதவி விலக வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த வைகோ, மக்களின் உணர்வை அவர் பிரதிபலித்துள்ளார் என தெரிவித்தார். கட்டுமானங்களில் எவ்வளவு ஊழல்கள் நடைபெறுகிறது என்பது குறித்து பெரிய வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டு
டெண்டர் விடுவதிலேயும் ஊழல் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்து உயர்நீதிமன்றம் 4ஆம் தேதிக்குள் அரசு தரப்பினுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று கேட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கட்டுமான வேலைகளிலே ஊழல் தவறு நடைபெறுவது எவ்வளவு பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்பதை அரசு உணர வேண்டும், பொறியாளர்களும் ஒப்பந்தக்காரர்களும் உணர வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. மக்களுடைய மனதிலே இருக்கிற வருத்த வெறுப்பை அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார். கோவையில் மறைந்த கலைஞர் கருணாநிதிக்கு திரைப்படத்துறை சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் மறக்க முடியுமா கலைஞரை, கலைஞரின் புகழுக்கு வணக்கம் என்னும் தலைப்பில் திரைப்படத்துறையினர் பங்கேற்ற புகழஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அழகிரி, டி ஆர் பாலு, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரையுலக நட்சத்திரங்களான இசைஞானி இளையராஜா, நடிகர்கள் சிவகுமார், சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், ராதா ரவி, நாசர், பிரபு, ராஜேஷ், மயில்சாமி, தெலுங்கு நடிகர் மோகன் பாபு, நடிகை ராதிகா உள்ளிட்ட ஏராளமான திரைத்துறையினர் பங்கேற்றனர். பொறியியல் கலந்தாய்வுக்கு பிறருடைய உதவியோ சிபாரிசோ தேவையில்லை என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. பொறியியல் கலந்தாய்வு குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியிருப்பதாவது, ஒரு சில கல்லூரிகள் மாணவர்களை மூளை சலவை செய்து சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதாக புகார் வந்துள்ளது. பொறியியல் கலந்தாய்வுக்கு பிறருடைய உதவியோ சிபாரிசோ தேவையில்லை, மதிப்பெண் தரவரிசைப்படி மாணவர்கள் விருப்பமான கல்லூரி பாடப்பிரிவை தேர்வு செய்து கொள்ளலாம், தங்களுக்கு முன்பின் தெரியாத நபர்களிடம் சான்றிதழ்கள் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம், தவறான தகவல் கொடுத்து குறிப்பிட்ட கல்லூரியில் சேரும்படி கட்டாயப்படுத்தினால் அவர்களை குறித்து விசாரணை அலுவலகத்தில் புகார் செய்யலாம் என தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணம் செய்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகளும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்களுக்கு கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் எனவும், காவல்துறைக்கு வாகன ஓட்டிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினாலோ அல்லது பின்னால் அமர்ந்து பயணித்தாலோ இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. திருப்பூரில் இருசக்கர வாகன ஓட்டுநர் மற்றும் பின் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்பவர்கள் தலைக்கவசம் அணிய அறிவுரை வழங்கப்பட்டது. அன்பான வேண்டுகோள், தலைக்கவசம் உயிர் கவசம், உங்கள் நலன் மட்டுமின்றி உங்கள் குடும்ப நலனையும் கருதி நீங்களும் ஹெல்மெட் அணிய வேண்டும். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிளாஸ்டிக் ஒழிப்பிற்காக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். கேரளா மக்களுக்கு தமிழக அரசு போக்குவரத்துத்துறை சார்பில் 1,00,000 லிட்டர் அம்மா குடிநீர் பாட்டில்களை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 11 லாரிகள் மூலம் அனுப்பி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ்பி வேலுமணி, பிளாஸ்டிக் இல்லா மாநிலமாக தமிழகம் உருவாக பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அது அழியறதுக்கு 100 to 1,000 வருஷம் ஆகுது, அழியவே நமக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே கூட கடும் பாதிப்பா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு நீங்களும் ஊடகத்துறை பத்திரிகை நண்பர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு. இப்போ அதுவும் சேர்ந்துதான் இந்த ஒழிப்பு மட்டுமல்ல, இப்போ நம்ம அந்த குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்துருக்காரு, அந்த காலக்கெடுக்குள்ள நம்ம இருக்கிற பிளாஸ்டிக் பூராமே எல்லாமே எடுத்து ஒழிச்சு எல்லாமே அது மாநகராட்சி பல இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்கிறதையும் ஒழிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறத பூராமே எடுத்துக்கணும்.
இதேபோன்று திருப்பூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் நொய்யல் ஆற்றினை சுத்தப்படுத்தும் பணியை தொடங்கி வைத்து அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழக அரசு முடிவு செய்யப்பட்டு அதன் மூலமாக என்னென்ன பொருட்களை எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்பது பற்றி ஒரு விழிப்புணர்வு முகாமை தற்போது நம்முடைய திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் துவக்கி இருக்கின்றோம். மிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாட்கள் முன்பு சென்னையில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்து இனிமேல் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்த வேண்டும், அதேபோல மற்ற பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக மாற்றுப் பொருட்கள் என்னென்ன பயன்படுத்தலாம் என்பது பற்றிய ஒரு கண்காட்சியை சென்னையிலே காண்பித்து அதை மாவட்டம் தோறும் அதை விரிவுபடுத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்திருக்கின்றோம். கடைமடை பகுதிக்கு நிறைவான நீர்த்தர வலியுறுத்தி பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அணைகள் உடைவதற்கு காரணமான மணல் எடுக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் கடைமடை பகுதிக்கு நிறைவான நீர்த்தர வலியுறுத்தி பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். மேலணை ஒழிந்ததற்கு காரணம் மணல் கொள்ளைதான். எனவே தமிழகம் முழுவதும் ஆறுகளில் மணல் கொள்ளைக்கு தடை விதிக்க வேண்டும். மேலணை இடிந்த பிறகு கீழணைக்கு எந்த நேரத்தில் எத்தகைய ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தாங்கள் வாழ்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். கீழணையில் தொடர்ந்து போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டால் அதற்கு எந்த நேரமும் ஆபத்து நேரும் என்பதுதான் அப்பகுதியில் உள்ள உழவர்களின் கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் நிலவிய மேலடுக்கு சுழற்சி வலுவடைந்துள்ளதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகை, திருவாரூர், அரியலூர், புதுக்கோட்டை, கடலூர், தஞ்சை, நாமக்கல், வேலூர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக 1 முதல் 3 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக டென்னிஸ் வீரர் பிரஜ்னேஷ் குணேஸ்வரனுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசு. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நெல்லை பைந்தமிழ் மன்றம் சார்பில் தமிழாற்றுப் படையில் கால்டுவெல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையேற்று சிறப்புரை. பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்திருந்தால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பேன். பைந்தமிழ் மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கவி பேரரசு வைரமுத்து புகழாரம். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்படும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தகவல். முக்கொம்பு அணை உடைந்ததற்கு பராமரிப்பு இல்லாததே காரணம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணம் செய்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். போக்குவரத்து காவல்துறை வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 1:30 மணிக்கு. வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.